சாய்ரா வணக்கம். இன்னைக்கு நாம் சீரடியில் ஒரு புதிய அனுபவத்தை கற்றுக்கணும். இன்னைக்கு இந்த சீரடி கிராமத்தில் பாபா சீரடி கிராமம் முழுவதும் சுற்றி வருவாராம். ஒரு 14 கிலோமீட்டர் கண்டோபா கோயில் ஆரம்பிச்சதுன்னா அந்த சீரடி கிராமம் 14 கிலோமீட்டர் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் சுற்றிட்டு நம்மளுடைய சமஸ்தானத்துக்கு வருவார். பாருங்கள், பாபாவை அதுக்காக தயார் பண்ணிட்டாங்க. காலையில் 5:30 மணிலேருந்து இந்த வேலை நடக்குது. பெரிய டிராக்டரில் அப்பாவை பெரிய உருவத்தில் உட்கார வச்சுட்டாங்க. ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூக்கள் கொட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே இருக்குது. இதை இன்னும் ஆரம்பிக்கல ஊர்வலம். ஊர்வலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5:30 மணிக்கு அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ரோடு ஃபுல்லாக பூ. பூக்கள் மட்டும் இல்லை, கோலங்களும் போட்டு அப்பாவை வரவேற்க அந்த சீரடி மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அந்த காலை நேரத்தில் கடுமையான குளிரில் எவ்வளோ கூட்டாங்க. உண்மையிலே நிறைய சவுண்டு பாட்டு அதெல்லாம் நான் போட முடியாத சூழ்நிலை. மக்கள் எல்லாரும் உற்சாகமாக அப்பாவை அந்த கிராமம் முழுவதும் சுற்றி வருவதற்கு பாருங்கள், அந்த கொடிகளை வச்சுக்கணும், கொடைகள் வச்சுருக்கணும், தயார் நிலையில் இராணுவ வீரர்கள் போல் நிற்கிறாங்க. இதில் குழந்தைங்களாம் நிறையா பேர் கலந்துக்கிறாங்க, பெரியவங்க கலந்துக்கிறாங்க, வயசானவங்க. அந்த கிராமமே இன்றைக்கி பகல் மாதிரி இருக்குது. உண்மையிலே எனக்கு இது ஒரு புது அனுபவம். இந்த நாளில் நான் அங்கே இருக்கிறது தான் பெரிய விஷயமா இருந்தது. இது எனக்கு உண்மையிலேயே தெரியாது, அங்கே போனவங்க தான் தெரிஞ்சுது. 14 கிலோமீட்ரு இன்றைக்கி அப்பா மக்களோடு சுற்றி வருவார். காலையில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் சுற்றி அவரை இது முன்னாடி போகிறது. அப்பா தனியாக ஒரு பல்லக்கில் வச்சுருக்கிறாங்க, பல்லக்கில் வச்சு தூக்கின்னு வர்றதுக்கு அவ்வளோ கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஊர்வலம் இப்போ தான் கிளம்புது. ஊர்வலம் கிளம்பிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த பல்லக்கு உங்களுக்கு காட்டுறேன். டான்ஸு, பாடல், கச்சேரி, ஊர்வல மக்கள் சந்தோஷமாக போகிறாங்க. அப்பா கூட எல்லோருமே பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷம், இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில் நாம் கலந்துங்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே இதெல்லாம் எதிர்பார்த்து வர்றதில்லை, பாபாவே நம்மளை கூப்பிட்டு வச்சுருக்கிறார், அதுதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி அந்த துணியை ஒன்று எடுத்துன்னு போகிறாங்க, அந்த துணியை தொட்டு கும்பிட்றாங்க. அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கும். எல்லோரும் அதை பிடிச்சி தூக்கின்னு போனாலும் கூட்டம் அந்த இடத்துல இருக்குது. நாங்களும் போய் அதை கொஞ்சம் தூரம் தூக்கின்னு போகிறோம். பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க எந்த பாகுபாடுமே இல்லை. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே அப்பா கூட இந்த சேவை செய்யணும்னு சொல்லி அந்த பல்லக்கில் பாருங்கள், அந்த பல்லக்கில் தான் அப்பா இருக்கிறாரு. பல்லக்கை சுற்றி அவர் செங்கோடியை வச்சுக்கினு, கொடை வச்சுக்கினு எல்லோரும் தூக்கின்னு போகிறத பார்க்குற அழகு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி இன்றைக்கி ஒரு உற்சாகமான நாளாக இருந்தது. கண்டிப்பாக அப்பா இந்த சீரடி கிராமத்தை சுற்றி வர நாள், அதுவும் எங்களை அங்கே தங்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நம்மளுடைய பிரார்த்தனைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். இந்த சீரடி கிராமத்தை எப்படி சுற்றி வராரோ இந்த உலகம் முழுவதும் அப்பா சுற்றி வந்து கஷ்டப்படுற சாய் பக்தர்களும் அவர்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரணும் சொல்லி நாம் எல்லாருமே அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணலாம். இந்த நாளில் அப்பா எங்களை இங்கே தங்க வச்சதுக்கு அப்பாவுக்கு கோடான கோடி அனுபவங்கள். இது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் தான், இது உற்சாகமான அனுபவம். அதுவும் காலையில் நான் காலையில் துவாரகமாயில் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போகும்போது தான் பார்க்குறேன் அவ்வளவு சந்தோஷம். இந்த அனுபவத்தையும் என்னை போய் நம்ம கற்றுக்கிடுது. ஊர் சீரடி கிராமத்தை சுற்றின மாதிரி கண்டிப்பாக அப்பா எல்லா ஊருக்கும் சென்று தன்னுடைய பக்தர்கள் துன்பப்படும் போது ஓடி வந்து உதவி செய்யணும் அப்பா செய்வார். ஊர்வலம் கிளம்பிடுச்சு பாருங்கள், அது ஃபோனில் என்னால் எடுக்க முடியல. அவ்வளவு மக்கள் அப்பாவுக்கு முன்னாடியும் சரி அப்பாவுக்கு பின்னாடியும் சரி, அதுக்கப்புறமா விதவிதமாக வண்டியில் வேறு அப்பாவை வச்சுன்னு கொண்டு வராங்க. நிறைய இடத்துல வந்து குழந்தைங்களை வச்சு நாடகம் மாதிரி நடத்தின்னு போகிறாங்க. சில இடத்துல மத ஒற்றுமையை வலியுறுத்தி அந்த மாதிரி ஒரு சின்ன நாடகம், இது எல்லாமே அங்கே நடந்தது. இன்றைக்கி அந்த இடத்துல நாம் இருந்தது தான் பெரிய விஷயம். கண்டிப்பாக அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நாமளை இந்த நேரத்தில் வந்து இந்த தேதியில் இங்கே இருக்க வச்சுருக்கிறார். கண்ணு கட்டின வரைக்கும் மக்கள் கூட்டம். அந்த ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போக்குவரத்து எதுவுமே இல்லை. அந்த அதிகாலை நேரத்தில் அப்பாவை கண்டபா கோயிலில் அவர் ஊர்வலம் தொடங்கி வச்சதுலேருந்து நான் கொஞ்சம் தூரம் தான் போக முடிஞ்சது. ஏன்னா எனக்கு இன்றைக்கி மதியானம் ஃப்ளைட்டுன்றதுனால அவர் கூட ரொம்ப தூரம் போக முடியாது. அந்த ஊர்வலத்தில் என்னையும் பங்கு பெற வச்சதுக்கு அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இந்த அதிகாலையில் போய் அவரை தொட்டு கும்பிட்டுட்டு
அவர் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனையெல்லாம் அவரோட பாதத்தில் வச்சுட்டு வந்திருக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி தருவார். கண்ணு கட்டின வரைக்கும் மக்கள் வெள்ளத்தில் அப்பா சந்தோஷமாக அந்த ஊர்வலத்தில் அவர் நடந்து போகிறார். நாம் அவர் பின்னாடி அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லா டிவிக்காரங்களும் வந்துட்டாங்க லைவில். நாமளும் அங்கே இருக்கிறதுல சந்தோஷம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாள், உங்களுக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.